வணக்கம். அகத்தியரையா வைத்திய காவியம் 1500 இந்த பெருவயிறு கரைகிறதுக்குன்னே மூன்று விதமான பக்குவத்தை பாடலாக தந்திருக்கிறதை பார்த்ததும் நிறைய பேர் கேட்ட வயிறு குறைக்கிறதுக்கான பக்குவம் கிடைச்சிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிடணும் இல்லையா. வயிறு குறைஞ்சு அழகாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டும் பல முயற்சிகள் செய்தும் பலனளிக்காமல் இம்மி அளவும் வயிறு குறையாமல் இருக்கும் மக்களுக்கு தெளிவாக்கிடணும்னு இந்த பதிவை வெளியிடுகிறோம். இந்த பாடலின் விளக்கம் மட்டும் விவரமாக சொல்லிவிட்டால் அதை படித்து பார்த்து செய்து பலன் பெற வேண்டும் என்று நினைப்பவர்களும் இதை செய்து மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களின் பெருவயிறு கரைந்து அதனால் அவர்கள் மனம் குளிர்ந்து தருகின்ற வாழ்த்துக்களினால் தம் வயிறு குளிர்ந்திட நினைப்பவர்களுக்கும் இதை தெரிந்த தெளிந்த சித்த வைத்திய பெருமக்களோடு கலந்து அவர்களின் அறிவுரையையும் ஆலோசனையையும் காதில் வாங்கி கவனத்தில் கொண்டு செய்து நலமாக வயிறு கரைய வேண்டும் என்பதோடு அகத்தியரையா சொன்ன இந்த பாடலுக்குள் போகலாமா? கொண்டதொரு பெருவயிறு கரைந்து போறதுக்கு ஒரு மருந்தை வஞ்சகம் இல்லாம மறைக்காம சொல்றேன்னு சொல்லிட்டு அண்டர் மகிழ் மேனி இலை, உலக மக்களுக்கு தெரிந்த குப்பை மேனி இலையையும் காஞ்சொரி இலையையும், காஞ்சொரின்னா செந்தொட்டி இலை, வாய்க்கால் வரப்பு ஓரங்களில் வளர்ந்து கிடக்கும். கிராமங்களில் இந்த செடியை விளையாட்டாக உடம்புல தேய்ச்சிட்டு அரிப்பால் அவதிப்பட வைக்கிறதுங்கிறது ஒரு வேடிக்கையான வழக்கம். ஆனாலும் இந்த செந்தொட்டிங்கிற காஞ்சொரி செடி மருந்துக்கும் கூட பயன்படுகிறது. அடுத்து ஆடு தின்னா பாலை இலை, இந்த மூணு இலைகளையும் அரைச்சி சாதிக்க அளவுக்கு எடுத்துட்டு மூன்று படி பழச்சாறு தண்ணில்னா 3 டம்ளர் அளவுக்கு வர்ற மாதிரி எலுமிச்சம் பழச்சாறு எடுத்துட்டு அதில் கரைச்சிட்டு துருசு கிந்தி லிங்கம் இதெல்லாம், துருசுன்னா மயில் துத்தம், கெந்தின்னா கெந்தகம், சல்ஃபர், லிங்கம் இதையெல்லாம் ஒரு 2.5 கிராம் அளவுக்கு தனித்தனியே சேர்க்கணும்னோ, இந்த துருசு கெந்தி லிங்கம் இதையெல்லாம் சித்த வைத்திய பெருமக்கள்கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கலந்து ஆலோசித்து கொண்டு முறைப்படி செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம். குப்பை மேனி, காஞ்சொரி, ஆடு தின்னா பாலை இதை மூணையும் எடுத்து அரைச்சி சாதிக்காய அளவுக்கு எடுத்து எலுமிச்சம்பழ சாறில் எடுத்து கரைச்சிட்டு துருசு கெந்தி லிங்கம் எல்லாம் 2.5 கிராம் சேர்த்துட்டு வகை சேர்த்து அடுப்பேற்றி மயனமாக்கி மேலே சொன்ன குப்பமேனி, காஞ்சொரி, ஆடு தின்னா பாலை அரைச்சி எடுத்துட்டு சாதிக்காய் அளவு எடுத்து எலும்பிச்சம்பழச்சாரோடு சேர்த்து துருசு கெந்தி லிங்கம் 2.5 கிராம் அளவுக்கு வகையாக எடுத்ததை அடுப்பில் பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு மை மாதிரி ஆகிற வரைக்கும் அடுப்பில் எரித்து 2 நாள் ஆற வச்சு ஒரு குன்று எடை 130 மில்லிகிராம் அளவுக்கு, அதாவது ஒரு எண்ணெய் கரண்டியில் 1/4 கரண்டி எடுத்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் பெருவயிறு வற்றி போகும்னோ ஒரு பக்குவத்தை சொல்கிறார். அடுத்த பக்குவமாக அந்திக்கு கஷாயத்தை கேளு, இன்னொரு வகையிலேயும் பெருவயிறை கரைக்கலாம்னு அதுக்கான கஷாயம் சொல்கிறேன் கேளுப்பான்னுட்டு, காட்டுமல்லி, பழுத்த சுரக்காய், கரிப்பான் கீரை சமூலம் எடுத்துக்கிட்டு, சமூலம்னா
கரிப்பாங்கீரை மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு 30 கடுக்காய் எடுத்துட்டு அதோட தோலை மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு காட்டு மல்லி முத்துன சுரக்கா இல்லைன்னா பழுத்த சுரக்கா கரிப்பாங்கீரை இதையெல்லாம் எடுத்துட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு கஷாயமாக வடிகட்டி எடுத்து வச்சுட்டு கடுக்காயோட தோலை எடுத்து வச்சிருக்கிறதோட ஒரு உழக்கு அளவுக்கு இல்லைன்னா 100 கிராம் அளவுக்கு மிளகை எடுத்து சும்மா தட்டி போட்டு ஒரு 4 படி தண்ணீர் விட்டு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா நெருப்பை எரிய விட்டு கொதிக்க வச்சு 8:1 காய்ச்சி வத்த வச்சு எடுத்துட்டு காட்டு மல்லி சுரக்கா கரிப்பாஞ்செடியையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறதையும் கலந்து கொஞ்சமாக ஒரு அளவாக அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு தினமும் வயிறு குறையிற வரைக்கும் சாப்பிட்டு வந்தா பெருவயிறு கரைந்தே போகும்னும் இன்னொரு பக்குவத்தையும் சொல்கிறார். காட்டு மல்லி சுரக்கா கரிப்பாங்கீரையை தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற கஷாயத்தோட 10 கடுக்காயோட தோலை பொடியாக்கி எடுத்துட்டு கஷாயத்தோட கலந்துட்டு கூடவே வெள்ளாட்டு நீரும் விட்டு 3 நாள் ஊற வைக்கணுமா. வெள்ளாட்டு நீர் கிடைக்கலன்னா எலுமிச்சம்பழ சாறு கூட கொஞ்சம் விட்டு 3 நாளைக்கு ஊற வச்சு எடுத்துட்டு அதை 10 நாளைக்கு காலையில் மட்டும் 1 முறையாக 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்து குடிச்சிட்டு வந்தா பூஷணிகை போல பெருசாக இருக்கிற வயிறு கரைஞ்சே போகும்னு சொல்லித்தர்றார் அகத்தியர் ஐயா. அவர் சொல்லித்தந்த இந்த 3 பக்குவத்திலையும் எந்த பக்குவம் உங்களால் முடியுமோ அந்த பக்குவத்தை தெரிஞ்சுக்கிட்டு சித்த வைத்திய பெருமக்களோட அவங்களுடைய ஆலோசனையோட கூட செய்து சாப்பிட்டு வந்தா பெருவயிறு குறையாமலா போகும். என்ன நான் சொல்றது, நல்ல விஷயம் தானே.